ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எச்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். எண்கணித நிகழ்ச்சியில் 22/9/2019 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4 விதி எண் 7 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறந்த தேதிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். கிழக்கு வெளுக்கவும் கீழ்வானம் சிவக்கவும் காரணகர்த்தாவாகிய சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். புதிய புதிய சொத்து சேர்க்கைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தங்கக்கனியாகிய எலுமிச்சங்கனி தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமலை அரங்கநாதர். அதிஸ்தையன் 1, அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிஸ்த எழுத்துக்கள் பி சி. அந்தி நேரத்தில் பொந்தியை குளிர வைக்கும் சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2/11/20/29 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அயல் நாட்டு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாள் அரசியல் ஆசைகள் நிறைவேறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அனுகூலமும் அற்புதமும் நிறைந்த இன்றைய நாளில் பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல். ஜாதி பேதங்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3/12/21/30 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு ஏக்கங்கள் தீர்ந்து ஊக்கங்கள் பெருகக்கூடிய உன்னதமான நாள். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்து சேர்க்கை இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த, அதாவது இருக்கக்கூடிய பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்களும் ஆசைகளும் பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லை குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் காட்டுப்பகுதி கோயிலுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரியலூர் கோதண்டராமசுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூல வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எக்ஸ். எதிர்மறை சிந்தனைகளால் ஏற்றம் தரக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4/13/22/31 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுடைய தேவைகளும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். பெரியவங்களுடைய ஆசையும் வாழ்த்துக்களும் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வெண் சங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. ஏட்டு கல்வியால் மாற்றம் கொடுக்கக்கூடிய புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5/14/23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு
பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய பொன்னான நாள். நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நிர்வாக பொறுப்பும் சிறப்பும் அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட மரியாதை மிகுதியாகும். உங்கள் கூட பணிபுரியக்கூடிய தொழிலாளிகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விடுமுறை நாளாகவே இருந்தால் கூட இதுவெல்லாம் சாத்தியமாகக்கூடிய அளவுக்கு சத்தியமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் ராமதூதாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளியம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஏ எம். முதுமையிலும் இளமை தரக்கூடிய சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அருள்மழையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் நீங்கள் வைத்த வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் குலதெய்வ அனுகிரகம் இன்றைய நாளில் மிகுதியாகும். பொதுவாகவே ஆலய தரிசனம், பாவ விமோசனம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் அப்படிங்கிற அந்த ஆன்மீக பழமொழி இன்றைய நாளில் அற்புதமாகவே பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அபசகுண வார்த்தைகளை அடியோடு தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் வி டபிள்யூ. கேள்வி ஞானத்தை வாழ்வில் தருகின்ற கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் விடுமுறை நாளாக இருந்தால் கூட புதிய சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம், பூமி அல்லது விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானமும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி புவனேஸ்வரி. அதிஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் கியூ எல். தட்டுப்படாத உண்மைகளை கூட தொட்டு பார்க்க வைக்கும் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இருவருமே ஒற்றுமையோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்ப தேவைகள், கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில குடும்ப தேவைகள் இன்றைய நாளில் தடை இல்லாமல் நிறைவேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலிமலை சண்முகநாதர். அதிஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் யூ டி. சட்டத்துறையில் சாதனை செய்ய காரணகர்த்தாவாக விளங்கும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்கள் நல்லதொரு நிலையை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் ருத்ர நேத்ராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ.
என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்திலுள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேல் உலகத்திலுள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.